மணிரத்னம் டைரக்ஷனில் நம்ம சியான் விக்ரம், கார்த்தி, த்ரிஷா, ஐஸ்வர்யா ராய், ஜெயம் ரவி இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கிற படம் பொன்னியின் செல்வன் பார்ட் 2. இந்த படத்தை இன்றைக்கி தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பொன்னியின் செல்வன் பார்ட் 2 படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பொன்னியின் செல்வன் படத்தோட ஸ்டோரியை நான் சொல்ல தேவையில்லை, ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பொன்னியின் செல்வன் பார்ட் 1 கிளைமேக்ஸில் நம்ம ஜெயம் ரவி இறந்துடுற மாதிரி தான் காமிப்பாங்க. ஆனால் இந்த பார்ட் 2 நம்ம ஜெயம் ரவி உயிரோடு இருந்தாரா, நந்தியின் பகை தீர்ந்ததா, சிம்மாசனத்தில் யார் தான் உக்காந்தாங்க, இதெல்லாம் தான் பொன்னியின் செல்வன் பார்ட் 1 மற்றும் பார்ட் 2. இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்க்கலாம். இந்த படத்தோட பாசிட்டிவ் பார்க்கலாம். நம்ம சியான் விக்ரம் ஃபஸ்ட்டு பார்ட்டில் சியான் அங்கங்கே தான் வருவார், ஆனால் செகண்ட் பார்ட்டில் நிறைய சீன்ஸில் நம்ம சியான் விக்ரம் வராரு. இவரோட பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருந்தது. அதே மாதிரி கார்த்தி, ஜெயம் ரவி, ஐஸ்வர்யா ராய், த்ரிஷா இவங்க எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸில் நல்லாவே நடிச்சிருக்காங்க. என்னதான் இது ஒரு நாவலாக இருந்தாலும் இவங்க ஸ்க்ரீன் பிளேயில் அந்த என்கேஜிங் மூமெண்ட்டை கொண்டு வந்தால் தான் படம் ஜெயிக்கும். அதே மாதிரி தான் PS1 ஜெயிச்சது, அதே மாதிரி தான் PS2 ஜெயிக்க போகுது. ஸ்க்ரீன் பிளேயில் நல்லாவே மெனக்கெட்டிருக்காங்க. ஆக்ட்ரிஸினாக இருக்கட்டும், VFX-ஆக இருக்கட்டும், மேக்கிங்காக இருக்கட்டும், டெக்னிக்கலாக இந்த படம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் மற்றும் சாங்ஸ் PS1 சாங்ஸ் எல்லாம் நல்லாவே இருக்கும், பட் PS2 சாங்ஸ் பிளேஸ்மெண்ட் அப்படியே போயிடும். அப்படியே அந்த சீன் நடக்கும்போது அப்படியே பாட்டு ஓடிட்டுருக்கும், மற்றபடி பாட்டாக தனியாக வராது. ஆனால் PS2 சாங்ஸ் மட்டும் BGM நம்ம AR ரஹ்மான் கலக்கியிருக்காரு. இந்த படத்தில் 4-5 விஷயம் ஹைலைட்டாக சொல்லலாம். ஸ்டார்டிங் ஒரு 15 மினிட்ஸ் ப்ரீ இன்டர்வெல், அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ், ப்ரீ கிளைமேக்ஸ், இந்த எல்லா சீனுமே தாறுமாறாக இருந்தது. நம்ம ஆதித்த கரிகாலனுக்கும் நந்தினிக்கும் சின்ன வயசு லவ்வர்ஸை சூப்பராகவே எடுத்திருக்காங்க இந்த பொன்னியின் செல்வன் பார்ட் 2. இந்த படத்தில் மைனஸ்னு சொல்கிறதுக்கு அந்த அளவுக்குலாம் இல்லை. டோட்டலாக ஒரு என்கேஜிங்கான நீட்டான பீரியட் ட்ராமா தான் இந்த பொன்னியின் செல்வன் பார்ட் 2 படம். இந்த பொன்னியின் செல்வன் பார்ட் 2 படத்துக்கு சினிமா ரசிகன் தர ரேட்டிங் 5-4 கொடுக்கலாம். அதுக்கு ஏற்ற படம் தான் இந்த பொன்னியின் செல்வன் பார்ட் 2. நீங்கள் பொன்னியின் செல்வன் 2 தியேட்டரில் பார்த்தீங்களா, உங்களுக்கு இந்த படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு சேனல் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.